அண்ணனுக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு பாபா, படுக்கணும். ஒரு நல்ல இடமா ரூம் வந்து சொல்லுப்பா. அண்ணே ஒண்ணுமே இல்லண்ணே, ஒரு 10 அடி தள்ளி போனோம்னா ஒரு சூப்பரான இடம் இருக்கு. ஏசி காத்து செம்ம குள்ளு குள்ளுன்னு இருக்கும். ரொம்ப அவமானப்பட்டேன், ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சொர்ணாக்கா குடிடுன்ற பேர்ல அடி வாங்க அடிச்சிட்டாங்க, ரொம்ப டயர்டா இருக்கேன். சரி வா, என்னால முடியல படுக்கணும். எப்ப கூட்டி போற கிடக்கு. ஏசி ரூம் வந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்டி பார்க்க போறோம். செம்ம ஜாலியா இருக்கும், இதெல்லாம் இருக்குமே பெரிய பெரிய என்ன சொல்றது, நல்லா இருக்கும் ஜாலியா. பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வந்துட்டு போற இடம் இங்கதானே அண்ணே, தரமான இடம்னு அண்ணே வந்தாச்சு. அப்படியே உட்காருண்ணே, உட்காரு உட்காரு. சரி வந்தாச்சு இடத்துக்கு. அப்படியே படுக்கிறியண்ணே? ஆ படுத்துக்கானே. கண்ணை திறந்து பாரு. என்ன தானே, என்னடாது ஏசி ரூம்னு சொல்லிட்டு வெயில் இருக்குது. இது எந்த இடம் எந்திரிக்கூட? லைட்டாக எந்திரிச்சு பாரு, சரியான இடம், சூப்பரான இடம். என்னடாது சுடுகாடு? ஆமாண்ணே, செம்ம ஜாலியாக இருக்கணும் இந்த இடம். பண்ணி போயிலாடு. ஆ ஏ என்ன ஏண்டா கூட்டிகிட்டு வந்தேங்க? இப்போ ஒரு பாடி வருதான் எரிக்க போறாங்க. நம்ம குத்தாட்டா போடுவோம், குத்தாட்டா. பானெல்லாம் நிறைய கிடக்கு, உன்னையெல்லாம் தனியாக எரிக்க முடியாது. ஒரு பாட்டி கல்யாணம் முடிக்காமல் செத்து போச்சு, அதோட உன்னைய வச்சு எரிச்சு விட்டுருவோம் இந்த இடத்துலயே. அது அசை தீர்ந்து போயிரு, ஓ அசை தீர்ந்து போயிரு. இங்க ஒரு நெஞ்சு பிசை எரிஞ்சு கிடந்துச்சு, எடுத்துட்டு போயிருவோமா? ஒரு எலும்பு கூட கண்ணில் பட மாட்டேன். ஒரு மணி ஆகுது, ஆனே சுத்தி பாப்பா போவா. தாத்தா செத்து போன அந்த கம்பளங்க தானே போடுவாங்க, பெரிய டர்ரா இருக்கும் போல. வச்சு எரிச்சு விடுறான்னு பார்த்தேன், பாவம் புள்ள கதறுது, அதோட விட்டேன்.